அன்பு வணக்கம். மணிமாற மாணிக்கம். மலேசிய இந்தியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று புதன்கிழமை 28/10/2020 மாலை மணி 7 ஆயிடுச்சு. சரி, இந்த காணொலியை மறக்காமல் பகிருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 62 வயதான ஒரு முதியவர், ஒரு தாயார் இன்றைக்கி வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் ஜிஞ்சான் இந்த வட்டாரத்தில் வந்து அவங்க முறுக்கு வித்துட்டு போயிருந்திருக்காங்க அந்த வெயில் நேரத்தில். அப்போ அவங்கள நிப்பாட்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த வயசில் நீங்கள் இப்படி இந்தமாரி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னது என்னென்னா, மகள் மருமகன் 3 பேரப்பிள்ளைகள், ஆனால் மருமகன் எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, குடி மற்றும் போதைப் பொருள் எடுக்கிறாரன்னு தெரியல, அதனால் பேரப்பிள்ளைகளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அந்த வயதான முதியவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முறுக்கு வித்துக்கிட்டு. சரி, அவங்களுக்கு நம்ம இயக்கம் வழி என்ன ஒரு உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சகோதரர்கள் ஜிஞ்சாங்கில் உள்ள சகோதரர்கள் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த ரோட்டு வரத்தில் கடை போடுறதுக்கு ஒரு லைசன்ஸ், இதை வந்து நம்ம சகோதரர்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த வேலையை, இந்த உதவி அவங்களுக்கு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம இயக்கத்தின் வழி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், 3 பேரப்பிள்ளைங்க, அப்பா அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம். போதைப் பொருளில் தான் முக்காசி நம்ம சமுதாயம் அழிந்துக்கிட்டு இருக்குது. இதை தடுத்தால் நம்ம சமுதாயம் நல்ல சிறப்பாக வரும்னு சொல்லி தான் நம்ம களத்தில் இறங்கியிருப்போம். இதில் பரப்பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா குறை மாதத்துக்கு பிறந்தவனுங்க, குறை பிரசவம் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குறைச்சிக்கிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம செய்கிற வேலையை செம்மனே செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். சரியா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயது மாணவன், அவனோட காணொலியும் இருக்கும். ஒரே நேரத்தில் இன்றைக்கி 2 சம்பவத்தை நம்ம சரி கட்டியிருக்கோம். 16-17 வயசு தான் போதைப் பொருளுக்கு அடிமை. அவன் போய் சொல்லி நம்ம சகோதரர்கள்ட்ட 50 வெள்ளி கொடுங்க, நான் சிகாமாட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டிருக்கான் பஸ் ஏறி போகிறதுக்குன்னு. ஆனால் நம்ம சகோதரர்கள் அந்த பணத்தை கொடுக்காம அவனை கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு தான் தெரியுது அவனுக்கு எந்த வயசுலேயே அவனுக்கு போதை பழக்கம் இருக்குன்னு. தாயாரை வர வச்சு நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அப்போயும் இந்த வாட்டி நம்ம மூஞ்சி அவங்க முகத்தை மறைச்சு தான் போடுவோம், ஆனால் அடுத்த வாட்டி பகிங்கரப்படுத்திடுவோம். ஏன் தெரியுமா, இந்தமாரி மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரணும், நம்மக்கிட்ட வந்தாக்கா கண்டிப்பாக நம்ம பகிங்கரப்படுத்திடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். அதுக்காகத்தான் மற்றபடி இதில் வந்து நம்மளுக்கு பேரோ புகழோ 5 காசோ லாபமோ கிடைக்க போகிறதில்ல. சமுதாயத்தை காப்பாற்றணும்னா இப்போ இந்தமாரி அதிரடியாக இறங்கினா தான் முடியும். மீண்டும் சொல்கிறேன், குறை சொல்கிறவங்க குறைச்சிக்கிட்டு தான் இருப்பானுங்க, குறைக்கட்டும், அவனுக்கு வேலை தான். நம்ம வேலையை நம்ம செம்மனின்னு செஞ்சுட்டு போவோம். இந்த நேரத்தில் வந்து விலைய பிரசுத்தம் தலைவர் திரு ரமேஷ் மற்றும் ஜிஞ்சாங் வட்டாரத்துள்ள சகோதரர்கள் இப்போ தான் புதிதாக நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிருந்தாங்க. தமிழ்நாடு ஒற்றுமைக்காக நாங்களும் பாடுபடுறோம் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய ஃபேஸ்புக் ஐடி ப்ளாக் பண்ணிடுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் நம்மளோட முயற்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் இது ஒரு செருப்படியாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமுதாயத்துக்காக நம்ம இறங்கி செஞ்சால் தான் சுத்தம் பண்ண முடியும். தமிழ்நாடு சொல்லுங்கள், ஒற்றுமையாக நினைங்க. வணக்கம். இவங்க பேர் வந்து தண்டம், வயசு 62 சாப்பாடு தான் இருக்காங்க, வீட்டில் நயப்பணத்தான் இருக்காங்க. அவங்களுக்கு 62 வயசுல வந்து அவங்க ஒன்றும் ஃபேமிலிக்காக ஒன்றும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, அன்றாட தேவைகளுக்கு இன்னும் ஃபேமிலியெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்னால வந்து நடக்க முடியல, ஸோ அவனால வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியாதனால இந்த அண்டி இந்த அம்மா வந்து தனம்ன்றவங்க வந்து சாதாரணமாக இந்த மாதிரி கிராம் கணக்கில் எடுத்து 1 வெள்ளி 2 வெள்ளிக்குன்னு பும்போஸ் பண்ணி, ஓகே பும்போஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கச்சா கச்சா குரோப்போ அப்புறம் இந்த மாதிரி முருகு விஷயமா ஜாமங்க இந்த மாதிரிலாம் வந்து ஜாமான்லாம் வந்து பேக் பண்ணி திங்கள் டு வெள்ளிக்கிழமை, திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஜிஎஸ் மின்னுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கலன் கிருத்திகளாமா, கலன் கிருத்திகளாமாவில் வந்து மெக்னம் நம்பர் கடை ஃப்ளைஓவர் பக்கத்தில் சொத்து வச்சுட்டே இருக்கும், அங்கே தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கே வியாபாரம் வந்து கூட ஓடுதோ அங்கே தான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மக்கள்லாம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேசமாக நம்பர் எழுத வருங்க, நம்பர் எழுத வரும்போது வந்துட்டு நண்டி வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் வந்து கூடையே ஓடும். ஆனால் அந்த கட்டத்தில் வந்து பண்டாரையை வந்து வியாபாரம் செய்ய விட மாட்டாங்க, கேட்டால் வந்து தாப்பாக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து சட்டப்படியமாக வந்துட்டு தாப்பா வந்து சேவை அடக்க பண்ணார ஏறி இறங்கிட்டாங்க, லைசன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சேவை கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்லுங்கன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்க. பயப்படாதீங்க, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களே, இப்ப நம்ம சொல்லிட்டோம், இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஜிஎஸ்டி வர்றவங்க இந்த பஸ் ஜிஎஸ்டி மின்னுக்கு மின் பாதையில் போடுற போது பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குல்ல, ஸோ அங்கதான் நம்ம வியாபாரம் பண்றீங்க. நம்ம மக்கள்
தமிழ் மக்கள் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க உள்ளவங்க கண்டிப்பா அந்த பாதையில வந்து தாண்டி போகும் போது உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வயசுல ஒன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப பெருமையான விஷயம் உண்மையா இல்லையா? சில பேர் வந்து ஒண்ணு சொல்ல விரும்புறேன், நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க எல்லாத்துக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சீக்கிரமா கிவ் அப் பண்ணிருக்காங்க. நீங்களாம் உண்மையை மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் மாதிரி. ஏன்னா சில பேர் வந்து கிவ் அப் பண்ணி காடி கடன் வீடு கடன் அப்புறம் சில கடன்லாம் இருக்கும் கட்ட முடியாம தற்கொலை முயற்சிகள்லாம் போயிடுறாங்க. ஒரு தொழில் பல தொழில் இருக்கு, படித்தவனுக்கு படித்த படிப்பு மட்டும் தான் வேலை, படிக்காதவனுக்கு பார்க்கறது எல்லாமே வேலை உண்மையா இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தன்னம்ன்றவங்க அம்மாவை நீங்க எங்க நீங்க பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ வேற எதுவும் சொல்ல போறீங்க? நன்றி.